ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அவரைக்காய் வச்சு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது வந்து நல்லா பொரிஞ்சதும் 5-8 சின்ன வெங்காயம் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூடவே அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலையாக தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் எதுவும் இல்லை. தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா சுண்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்த நிலக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.